ஹே கைஸ் வெல்கம் டு வேதமுறை. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன மாதிரியான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு பொருட்கள் கனவில் வந்தால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்னென்ன. நிறைய கனவுகளை பற்றி நம்மளோட வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து சாப்பிடக்கூடிய சில உணவுப் பொருட்கள், அது என்ன விதமான உணவுப் பொருட்களாகவே இருக்கட்டும், ஸோ அப்படிப்பட்ட உணவுப் பொருட்கள் நம்மளோட கனவுல வந்தா என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோவை தான் இன்னைக்கான நம்ம வேதமுறை சேனல்ல தொடர்ச்சியா வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதற்கு முன்னாடி, நம்மளோட வேதமுறை சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்கறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க டச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் வந்து தினசரி போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள், ஆன்மீக தகவல்கள் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில மாற்றங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா உங்களோட மொபைல்ல வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதுல சொன்னேன் டிஃபரெண்டான ஒரு டாபிக்கா தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல உணவு பொருட்கள் கனவுல வந்தா உண்டாகக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இதுல மனித வாழ்க்கையில உணவு அப்படிங்கிறது வந்து மிகவும் இன்றியமையாத ஒன்று. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மனிதன் அந்த உணவு இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னுங்கிற ஒரு அடிப்படை விஷயமும் ஒன்று இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட உணவுப் பொருட்கள் வந்து நம்மளோட கனவுல வந்தா என்ன மாதிரியான நன்மைகள், என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி அடிப்படை தேவையா, அடிப்படை விஷயமா நம்ம டெய்லி வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபுட்ஸ் வந்து நம்மளோட கனவுல வந்துச்சுன்னா என்ன மாதிரியான நன்மைகள் அப்படிங்கறத இப்போ நம்ம வீடியோல தொடர்ச்சியா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான கனவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பந்தியில் அமர்ந்து சாப்பிடுவது போல் கனவு கண்டால் என்ன மாதிரியான உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா, பொருள் வரவு அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்தை தான் இந்த கனவு வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதாவது பந்தியில உட்காந்து நிறைய விதமான உணவுப் பொருட்கள், பந்தி அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு தெரியும், வாழையில போட்டு டிஃபரெண்ட் டிஃபரெண்டான உணவு வகைகளை டோட்டலா பந்தி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பந்தியில உட்காந்து சாப்பிடுறது மாதிரியான கனவு வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளோட வரவை வந்து அதிகரிச்சு தரப்போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருந்தில் உணவு உண்பது போல் கனவு வந்தால், அதாவது நமக்குன்னு வந்து ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த இதுல வந்து விருந்தில் உணவு உண்பது போல் கனவு வந்தா அப்படின்னா, திருமண தடை அப்படிங்கிறது வந்து நீங்கும், உத்தியோக உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதாவது நீங்க வந்து விருந்து சாப்பிடுவது போல கனவு கண்டீங்க அப்படின்னா திருமண தடை நீங்கும், உத்தியோகத்துல உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வந்து இந்த கனவு வந்து குறிக்குது. மூன்றாவது கனவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஃபி சாப்பிடுவது போல் கனவு கண்டால் என்ன அப்படின்னா, சுப செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடிய அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீங்க வந்து நார்மலா உட்கார்ந்துருக்கீங்க, காஃபி சாப்பிடறப்போ கனவு வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு சுப செய்திகள் வந்து இல்லம் தேடி வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நாலாவது கனவு என்ன அப்படின்னா, இறைச்சி சாப்பிடுவது போல் கனவு வந்துச்சு அப்படின்னா என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியாதிகள் உண்டாக போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வந்து உங்களுக்கு குறிக்கும். அதனால நீங்க வந்து எச்சரிக்கை உணர்வோடு இதுல வந்து இருக்கணும். இறைச்சி சாப்பிடுவது போல் கனவு வந்தால் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு நோய் வந்து அஃபெக்ட் பண்ண போது, பிணிகள் வந்து நம்மளை சேரப்போகுது, ஸோ அதுல இருந்து நம்மளை பாதுகாத்தணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வந்து குறிக்கும். ஐந்தாவதான கனவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன் இறந்து கிடைப்பது போன்றோ அல்லது கருவாடு கனவுல வந்துச்சு அப்படின்னா, பகைவரோட தொல்லை வந்து நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை வந்து அனுபவிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வந்து குறிக்கும். அதாவது மீன் இறந்து கிடப்பது போலவும் கருவாடு சாப்பிடுறது போல, கருவாடை வந்து நீங்க பாக்குற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பகைவரோட தொல்லை வந்து ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வந்து குறிக்கும். அதுக்கப்புறம் ஆறாவதான கனவு, அதுக்கப்புறம் என்னன்னா, ஜாம், நம்ம வந்து கிசான் ஜாம் இந்த மாதிரி பாத்துருப்போம் இல்லையா, சோ அப்படி இருக்க வகையில ஜாம் வந்து நம்ம சாப்பிடுறது போல கனவு கண்டோம் அப்படின்னா,
நம்மளோட வீட்டில் நல்ல காரியங்கள் நடைபெற போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வந்து கண்டிப்பா அந்த கனவு வந்து குறிக்கிறது. அதாவது கிசான் ஜாம், சம்திங் ஜாம் நீங்க சாப்பிடுற மாதிரி கனவு பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அது உங்களுக்கு குறிக்கிது. ஏழாவது என்ன மாதிரியான கனவு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதம், வெள்ளை சாதம் சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த வெள்ளை சாதம் சாப்பிடுவது போல் நம்ம கனவு கண்டோம் அப்படின்னா வியாதிகள் உண்டாகும் என்ற பொருளை வந்து இந்த கனவு வந்து குறிக்கிது. சோ அதனாலதான் நான் வந்து முதல் டாபிக்கே சொன்னேன், நம்ம சாப்பிடக்கூடிய நம்ம பயன்பாட்டில் உள்ள உணவுகள் வந்து நம்மளோட கனவுல வந்துச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சாதம் வந்து சாப்பிடுவது போல் கனவு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து வியாதிகள் வந்து உண்டாகும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வந்து குறிக்கிது. அதுக்கப்புறமா எட்டாவது இதுல கனவு என்ன மாதிரியான கனவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி கனவுல வந்தால் நாம் செய்யும் தொழில் மேன்மை அடையும், லாபம் அதிகரிக்க போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அரிசி வந்து நம்மளோட கனவுல வந்து மூட்டை மூட்டையா தெரியுதோ இல்ல ஒரு கிண்ணத்துல வச்ச மாதிரி தெரியுதோ எந்த மாதிரியான ஒரு அமைப்புல தெரிஞ்சாலும் சரி, ஆனா அரிசி நம்மளோட கனவுல வந்துச்சு அப்படின்னா வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஒன்பதாவது பாத்தீங்க அப்படின்னா காரமான பொருட்களை சாப்பிடுவது போல் கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களோட உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் அல்லது சன்மானம் கிடைக்க போகிறது இல்லைன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்தை தான் இந்த கனவு வந்து குறிக்குது. ரொம்ப காரசாரமா வந்து சாப்பிட்ற மாதிரி அந்த கனவுலேயே உங்களோட கண்ணு கலங்கி ஒரிஜினலா கண்ணு கலங்குற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு நன்மைகள் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பத்தாவது லாஸ்ட் கனவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோழி முட்டை கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரம் இந்த ரெண்டுலையுமே சிறந்து விளங்க போவதற்கான ஒரு அறிகுறியாகும். திடீர்னு உங்களோட கனவுல ஒரே முட்டையா வருது, கோழி முட்டையா வருது, அந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா அந்த வியாபாரம் மற்றும் தொழில நீங்க சிறந்து விளங்க போறீங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தான் வந்து குறிக்கும். சோ அதே மாதிரி நம்மளோட வேதமுறை சேனல்லையே நிறைய டிஃபரெண்டான கனவுகள் காண்றதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நம்மளுக்கு இருக்கு, என்ன மாதிரியான பலன்களை வந்து அது குறிக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலான வீடியோன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம உணக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து கனவுல வந்துச்சு அப்படின்னா உண்டாக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறதான் பார்த்துருக்கோம். ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான கனவுகள் பார்த்துருப்போம். அந்த 10 விதமான கனவுகள்லையுமே உணவுப் பொருட்களை பயன்படுத்தி வரக்கூடிய கனவுகளும் அதற்கான நன்மைகள் பலன்களையும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து உங்களோட இதுல நடந்துச்சு, இதுலயே நான் பாத்தீங்கன்னா அப்படின்னா நன்மைகளையும் சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அதை வந்து ஒரு எச்சரிக்கை கூடிய ஒரு அர்த்தமாவும் நான் வந்து வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்ன மாதிரியான கனவு என்னென்ன மாதிரியான பலன்களை நம்மளுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்களும் உங்களோட லைஃப்ல வந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு வாங்க, நல்லதே நடக்கும். ஓகே, இந்த வீடியோல பார்த்துருக்கக்கூடிய இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சா லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களுடன் வேதமுறை சேனல் மூலமா நான் வந்து உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.